அப்போ அந்த பெண்ணுக்கு பதில் சொல்கிறாங்க, இந்த காஞ்சிபுரத்தில் நல்ல புத்த சமய விகாரம், பெரிய புத்த விகாரம், சொண்ட நாட்டில் கூட எல்லா புத்த விகாரத்துக்கு அதாவது தலைமையான புத்த விகாரம், அங்கே நிறைய பணத்தை கொட்டி வச்சுருக்காங்க பௌத்த துறவிகள், அந்த பணத்தை கொடுத்து நீதிபதிகளையே விலைக்கு வாங்கி நீதிபதிகளை அடக்கி விடுவார்கள், ஆகையால் நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம். இப்போ நான் சொல்லலை, இது நாடகத்துக்குள்ளே வரைக்கும் ஒரு வசனம், இது மற்ற விலாச பிரகசனத்தில் இந்த புத்த விகாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பணங்களை கொடுத்து நீதிபதிகளை விலைக்கு வாங்கிடுவார்கள், ஆகையால் நாங்கள் நீதிக்கு செல்லவில்லை என்று அந்த பெண் வசனம் பேசுகிறான். இது யார், மகேந்திரவரமனே எழுதிய நாடகம், அவனே தன் நாட்டில் இப்படி இருக்கிறதாக சொல்கிறான். இதனால் தான் சேக்கிழார் பெருமான் இந்த அரசனே சொல்லுவதாக, மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகளை தமை நோக்கி தெருள் கொண்ட இவர் சொன்ன அந்த தீயோனை தெருவதற்கு பொருள் கொண்டு விடாமல் என்பால் கொண்டு வாருங்கள் சொன்னாங்க. அந்த வழக்கறிஞர் அசந்து போயிட்டார், ஐயதெல்லாம் வெளியே சொல்லணுமே. இந்த துணைவேந்தர் வரலாறு நீங்கள் இப்போ இது வெளிப்படுற மாதிரி இதை சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் லஞ்சம் வாங்குறது புதுசுலின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இப்பொழுது ஒரு துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்விக்கு தலைமையானவர், கல்வி அமைச்சரோட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏஎல் முதலியார் இருந்தார் ஒரு காலத்தில், அவர் 20 ஆண்டு அந்த பல்கலைக்கழகத்தில் பெரிய ஆட்சி செய்தவர், 20 ஆண்டு மாறாமல் இருக்கிறான்னு நினச்சாங்க. அன்றைக்கெல்லாம் அவர் பல்கலைக்கழகத்தை கட்டி காத்து ஒரு பல்கலைக்கழகத்தை வளர்த்தார். இங்கே நின்று எல்லாருமா சேர்ந்து கூறு போட்டு எல்லாமே சேர்த்தாங்க பல்கலைக்கழகத்தின் ஒரு செய்தியும் சொல்லிடுறேன். இந்த பாரதியார் பல்கலைக்கழகம் அடங்கும் போது தொடக்கத்தில் நான் ஆட்சி குழு உறுப்பினராக இருந்தேன். அப்போது துணைவேந்தருக்கு ஒரு யாரார் பல்கலைக்கழக நியதிப்படினா 3 பேர் நியமிப்பாங்க, ஆட்சிக்குழுவிலிருந்து ஒருத்தர், பேராட்சிக்குழுவிலிருந்து ஒருத்தர், அரசு ஒருத்தர், 3 அறிஞர் நியமிப்பாங்க, சிண்டிகேட்லேருந்து ஒருத்தர், செனட்டிலிருந்து ஆசிரியர் 3 பேர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒருவரையோ 3 பேரையுமோ அவங்க பேனல் கொடுப்பாங்க, அது கவர்னர்கிட்ட போகும். அந்த 3 பேரில் ஒருத்தர் நியமிக்கணும், இல்லை சரியில்லைன்னா திரும்பி அனுப்புவாங்க. இதுதான் பல்கலைக்கழகத்தினுடைய நியதி. நம்ம கோவையில் செனட்டில் எங்கள் செல்வாக்கு, அந்த பக்கம் அரசு, அப்பொழுது கோயம்புத்தூரில் நல்ல ஒரு பெரிய அறிஞர் விளக்கணை சேர்ந்த கா மீனாட்சி சுந்தரம், கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்தவர், முதல்வராக இருந்தவர், கை அவ்வளோ சுத்தம், ஒரு சின்ன தவறும் கூட செய்ய மாட்டார். அவர் துணைவேந்தரை வரோன்னு நினச்சோம். அப்போ என்ன செய்யலாம், நம்ம அங்கே பெரிய அடிகார் அப்போ கல்லூரி முதல்வராக இருந்தார், அவரும் நார்மலாக சேர்ந்து கல்வி அமைச்சர் போய் பார்த்தோம். கல்வி அமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரம் வந்தால் நல்லா இருக்கும், நேர்மையாக இருக்கும், அது கல்வி அமைச்சர் சொன்ன பதில், அவர் எதில் எடுத்தால் நேர்மை நேர்மை செய்பார்வையோட இருப்பார், அவரை நியமிச்சுட்டு என்ன பண்ணுறது, கல்வி அமைச்சர் சொன்ன ஒன்று. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், நம்முடைய ஜனாதிபதியாக இருந்து இருக்கக்கூடிய அப்துல் கலாம் எல்லாருக்கும் தெரியும், பேரறிஞர் அப்துல் கலாம், அவர் சென்னையிலேயும் அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் துணைவேந்தர் வரக்கு 2 தடவை வாய்ப்பு வந்தது, அவர் கிடைக்கல, அதை விட பணம் கொடுத்தும் கிடைச்சிச்சு. ஒரு அப்துல் கலாம் துணைவேந்தராக வர முடியவில்லை, ஆனால் குடியரசுத் தலைவராக வர முடிஞ்சது. அப்போ குடியரசுத் தலைவராக வந்துடலாம், துணைவேந்தராக வரணும்னா முடியாது. இது நான் அரசியல் பேசல, நடக்கக்கூடிய ஒன்று. இதைத்தான் பெரிய புராணத்தில் அன்னைக்கே என்ன சொன்னாங்க, பணம் கொண்டு வாங்கிட்டு ஆளை வெட்டுறாதீங்க, இப்படி சொல்லுவது காரணம் அதே அரசன் பாடிய ஒரு நகைச்சுவை நாடகம் தான் காரணம். இனி நம்முடைய பின்னணிக்கு வந்துடுவோம், இது ஒரு பின்னணி தானே. பின்னணியில் சோழ பேரரசு காலத்தில் தான் பெரியபுராணம் தோன்றியது. சோழ பேரரசு, பிற்கால சோழ பேரரசு 400 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி கொண்ட சைவத்தை நிலைநாட்டியது. முதல் முதல்ல பல்லவ அரசர்களையும் பாண்டியரசுகளை வென்றுவிட்டு முதல் முதல் வந்தவர் விஜயாலய சோழன். 846 பட்டத்துக்கு வந்தவன் விஜயாலய சோழன், 846.
அவன் வந்து முதல் முதல் தஞ்சை தலைவராக கொண்டு சோழ பேரரசு முதல் நியமிக்கிறான். அவன் முதல் முதல் செய்த பணி நாரத்தாமலையில் அருமையான சிவாலயத்தை கட்டுற முதல்ல சோழர்களே முதல் முதல் கட்டினது நாரத்தாமலை விஜயாலய சோழன் என்ற அருமையான கோயில். சோழர்கள் கோயில் கட்டு தொடங்குவது முதல் முதல் அந்தான் 846. அவனுக்கு பின்னர் அவன் மகன் ஆதித்த சோழன், அவன் நிறைய கோயில் கட்டின விட்டுருவான். அவனுடைய மகன் பராந்தகன், பராந்தகனுக்கு நாலு மக்கள், ராசாதித்தன், கண்டராதித்தன், அருஞ்சயன், உத்தமசீலி என்ற நாலு பேர். முதல்ல கூடி ராஜாதித்தன் கொப்பத்து போரில் இறந்து விட்டான். அடுத்து கண்டராதித்தன் பட்டத்துக்கு வந்தார். கண்டராதித்தன் மிக மிக முக்கியமான அரசர். என்னென்னா அவருடைய மனைவி தான் செம்பியன் மாதேவி. இந்த அம்மா நம்ம கொங்கு நாட்டு அம்மா. கொல்லிமலவன் என்று சொல்லி கொல்லிமலையிலிருந்து ஒரு மலவர், மலவர் அந்த காலத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்கள். அந்த கொல்லிமலனுடைய மகள் செம்பியன் மாதேவி. அந்த செம்பியன் மாதேவி தான் கண்டராதித்தனுடைய மனைவி. கண்டராதித்தன் மிகச்சிறந்த புலவர், நல்ல தமிழறிஞர். அவர் நம்ம திருவசிப்பாவில் தில்லைக்கு 10 பாடு பாடியிருக்கிறார். அந்த காலத்து கூடி செம்பியன் மாதேவி தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற தலங்களில் 20 மேற்பட்ட தலங்களை கற்றளியாக ஆக்கினாங்க செம்பியன் மாதேவி. அப்போ அந்த அம்மா கண்டராதித்தனுக்கு மனைவியாக வருவதற்கு முன்னையே பராந்தகன் காலத்தில் வந்திருக்கோணும். இப்போ பராந்தகன் ஆச்சு, கண்டராதித்தன் ஆச்சு. கண்டராதித்தன் இறந்த உடனே அவனுடைய பையன், சின்ன பையன் உத்தம சோழன், செம்பியன் மாதவி பிறந்த பையன். அதனால் அவன் சின்ன பையனாக இருப்பதனால கண்டராதித்தனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அருஞ்சயன் பட்டத்துக்கு வந்தார். அருஞ்சயன் ஆற்றூர் போரில் இறந்து விட்டான். உன்னே அடுத்த அருஞ்சயனுடைய மகன் ரெண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் பட்டத்துக்கு வந்தான். சுந்தர சோழனுக்கு ரெண்டு மக்கள் சிறந்த மக்கள். ஒருவர் ஆதித்த கரிகாலன், இன்னொருவர் அருள்மொழி தேவராய ராசராசன். ரெண்டு ரெண்டு சிங்கங்கள். இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம பொன்னியின் செல்வன் நாடகம் படிக்கலாம் தெரியும் நாவல் படிக்கிறவங்களுக்கு. அந்த ஆதித்த கரிகாலன் என்பவன் மிகச்சிறந்த வீரர், ராசராச காட்டில் சிறந்த வீரன். பாண்டி நாட்டில் படையெடுத்து போய் பாண்டியருடைய தலையை கொய்து கொண்டு வந்தவன். பாண்டியர் ரகசிய திட்டம் வைத்து 5 அந்தநாள் விட்டு ரகசியமாக ஆதித்த கரிகாலனை கொலை செய்து விட்டார்கள். இந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலையை மையமாக வைத்து கொண்டு தான் பொன்னியின் செல்வன் நாவலே, நல்ல நாவல். ஆனால் ஆதித்த கரிகாலனை 5 அந்தனர் கொன்றார் என்பது அந்த ஆசிரியர் காட்டல. பொன்னியின் செல்வன் நாவல் இருக்குது, வரலாறு இருக்குது, கல்வெட்டு இருக்குது. நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கிறார், சதாசிவ பண்டத்தார் எழுதியிருக்கார், வரலாறு இவங்களே எழுதுகிறாங்க. ஆனால் அந்த கொலை செய்து 5 என்பது மட்டும் நம்ம கல்விக்கு அவர் விட்டுட்டார். நான் அதுக்கு மேலே குழக்கம் சொல்ல வேண்டாம். அப்போ ஆதித்த கரிகாலன் இறந்து போயிட்டான். அதை கேள்விப்பட்டோம். ரெண்டாம் பராந்தகன் சுந்தர சோழன் பொன்மாளிகையிலேயே துஞ்சி விட்டார். இப்போ அரசர் யார் இல்லை, பக்கத்தில் பாண்டியன் பகைவன், இலங்கை அரசன், பேரரசன், சாளுக்கிய, கங்கான், சேரன், சுற்றுப்பக்கம் பகை. யார் பட்டத்துக்கு வருவது? அடுத்து ஆதித்தகரிகாலனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அருள்மொழி தேவர் ராசராசன் வர வேண்டும் என்று எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் செம்பியன் மாதேவியின் வயிற்றில் பிறந்த உத்தம சோழன், மூணு சின்ன பையனாக இருந்தாங்கல்ல, இப்போ பெரிய ஆளாகிட்டார். அவருக்கு தான் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணம். இதை கேள்விப்பட்டவுடன் ராசராசன் அருமையாக அவரை பற்றி திருவாலங்காடு செப்பேடு சொல்கிறது, செம்பியன் மாதேவி திருவயிறு வாய்த்த உத்தம சோழன் இருக்கும் வரை முடிதொடேன் என்ற பெருந்தகை என்று ராசராசனை செப்பேடு சொல்லுது. ராசராசனின் சிறப்பு, செம்பியன் மாதேவி திருவயிறு வாய்த்த உத்தம சோழன் இருக்கும் வரை படைதொடையன். நம்ம டில்லி சுல்தான் வரலாறும் படிச்சிருப்போம். சித்தப்பாவை மகன் கொண்டு போடுவான், மகன் அவன் கொண்டு போடுவான். நாட்டில் எங்கேயுமே ஆட்சிக்காக ஒருவரை கொண்டு வருவது தான் மரபு. இங்கே பாருங்க, ராசராசன் பட்டத்துக்கு வர வேண்டும் எல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் உத்தம சோழன் வரட்டும்னு ஒதுங்கி விட்டார். உத்தம சோழன் பின்னர் ராசராசன் வர்றார். ஒதுங்கி இதுக்கு இன்னொரு காரணம், அண்ணனை கொலை செய்த 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்காகவே தன் வாழ்க்கை பூரா போராடினார். உத்தம சோழன் கொஞ்ச நாள் ஆட்சி செய்தும் அவர் காலமாயிட்டார். அதன் பின்னர் ராசராசன் வருகிறார். அவர் காலத்தில் தான் நம்பியாண்டார் நம்பியை கொண்டு திருமுறை தொகுக்கப்பட்டது.
தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நீலகண்ட சாஸ்திரி தி சோலாஸ் என்று மிகப்பெரிய ஆங்கில நூல் எழுதியிருக்கார். சதாசிவ பண்டார் எழுதார். இந்த தஞ்சை பெரிய கோயில் பற்றி நீலகண்ட சாஸ்திரி எழுதிய வரலாற்றில், இந்த கோயில் அக்காலத்தில் 963 பணியாளர் இருந்தார்கள். 963 பணியாளர்கள். தேவாரம் பாடுவதற்கு 48 ஓதுவார்கள். மத்தளம் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள், உடுக்கி வாசிக்குவதற்கு ஒரு ஆள், இல்லை கல்வெட்டில் இருக்குது, 48 ஓதுவார்கள். அதக்கட நாட்டியம் செய்வதற்கு 400 மகளிர். இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு 16,000 களைஞ்சு பொன் வந்தது. இலங்கையிலிருந்து நெல் வந்தது, கேரளத்து நெல் வந்தது. ஒரு ஆண்டுக்கு 1,06,000 கலம் நெல் தஞ்சாவூருக்கு வந்தது. நீலகண்ட சாஸ்திரி கணக்கு எழுதுகிற கல்வெட்டு வைத்துக்கொண்டு. இது எப்பனா 984 1015 ராசராசன காலம். 984 1015 1010 தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அக்காலத்தில் கல்வெட்டு ராசராசன் எழுதுறான், என் பெண்டுகள் கொடுத்ததும், அக்கன் கொடுத்ததும், நாம் கொடுத்ததும், நம் ஆயத்தார் கொடுத்ததும், அப்படியே வரிசையாக கல்வெட்டு போயிட்டுருக்கோம். அந்த கல்வெட்டுக்களை இத்தனை செய்தி முக்கியமாக இருக்கக்கூடியது. ஓதுவார்கள் 48 பேர், நாட்டியம் செய்யக்கூடிய பெண்கள் 400 பேர். அப்போ ஒரு நாளைக்கு பூரா அவங்க செய்தால் என்ன எவ்வளோ நேரம்? இது மாதிரி புத்தகம் இல்லை, ஓலைச்சுவடி தான். அதை காட்டிலும் ராசராசன் அந்த கோயிலை நிர்வகிப்பதற்கே ஒரு ஆள் நியமித்தான். அவன் தென்னவன் ஆதித்தனான சூரியன்களான் பெயர். ஸ்ரீகாரியம் செய்வான் பெயர். இப்போ கோயில் நம்முடைய செயல் அலுவலர் இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது மாதிரி கோயில் பார்த்துருக்கு ஸ்ரீகாரியம் செய்வார். தென்னவன் மூவேந்த வேளான் சூரியாதித்தனன் பெயர் வருது. அவன் என்ன பண்ணா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நிறைய செப்பு தேர்மினை செய்து கொடுத்தான், ஞான சம்பந்தம் செய்து கொடுத்தான், நாவுக்கரசு செய்து கொடுத்தான், சிறுத்தொண்டர் செய்து கொடுத்தான், மெய்ப்பூர் நாயனார் செய்து கொடுத்தான். அவங்கள பற்றியெல்லாம் கல்வெட்டில் வருது. நம்ம கல்வெட்டுக்கு வரும் பின்ன வரும்போது ஏன் சொல்லன்னு சொன்னால், ராசராசன காலத்தில் சோழ நாட்டில் பெரும்பாலான கோயில்களில் திருமுறை ஓதப்பட்டன. ஒவ்வொரு கோயிலுக்கு ஓதுவா இருந்தார்கள். பெரும்பாலான கோயிலில் நாயன்மார்களை பற்றி சிற்பங்கள் அங்கங்கே செதுக்கப்பட்டன, ஓவியங்கள் எழுதப்பட்டன. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ளே போனீங்கன்னா ஓவியம், கருவூர் தேவர் வராரு, சேரமான் பெருமாள் நாயனார் யானையில் கையிலைக்கு போகிறாரு, கூட சுந்தரமூர்த்தி நாயனார் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் ஓவியமாக இருக்குது, ஓவியத்தில் வரையப்பட்டன. அதை முடிச்சிட பின்ன பார்த்துக்கொள்வோம். அடுத்து அவருடைய மகன் ராஜேந்திரன் வர்றான். அவன் தான் கங்கைகொண்ட சோழன் என்று பெயர். அவன் தஞ்சாவூரில் தலைநகர் இருந்தால் பகைவர் அடிக்கடி வர்றாங்க, நமக்கு சிதம்பரம் போவதுக்கு கடினம், ஆற்றை தாண்டி போகணும், நீர்ப்பெருக்கு வந்துகிறது, தலைநகரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வடக்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தலைநகரை மாற்றான். ஏன் மாற்றினான்னு, அதுக்காக கங்கை வரை படையெடுத்து சென்று அங்கிருந்து கங்கையில் நீரை கொண்டு வந்து ஒரு புதிய ஊர் உண்டாக்கி கங்கை கொண்ட புறம், கங்கை கொண்ட சோழம் என்றெல்லாம் உண்டாக்கினான். அது பெரிய வரலாறு. கங்கை கடந்ததெல்லாம் பார்த்தா யானை வச்செல்லாம் கடந்தானல வரலாறு வரும், நமக்கு அது வேண்டாம். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதே மாதிரி சிவாலயத்தில் அங்கே காரைக்கால் அம்மையாருடைய உருவம், சண்டீஸ் நாயனார் உருவம், அதற்கு மேலே முதல் முதல்ல இந்தியாவிலேயே உலகத்திலேயே கல்லூரி என்று ஆரம்பித்து ராஜேந்திரன் தான். அது என்ன கல்லூரி தெரியுங்களா? தேவார கல்லூரி. கங்கையொண்ட சோழன் கங்கையொண்ட சோழபுரத்தில் தேவார கல்லூரி தொடங்கி அக்கல்லூரியிலிருந்து யாம் தானம் செய்யும் போது கல்வெட்டிருக்கு அப்படியே. அப்போ கல்லூரி என்ற பெயர் முதல் முதல்ல வருவது கங்கையொண்ட சோழனுடைய அவனுடைய கல்வெட்டில் தான். இப்போ தேவாரம் பயிற்றுவதற்கு அக்காலத்தில் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயில் 48 பேர் ஆள் வேணும்னு என்ன பண்ணுறது? அப்போ அது மாதிரி அக்காலத்தில் தேவாரம் நன்றாக கோயில் மூலம் எழுதப்பட்டன. இன்னும் பின்ன வரலாற்றுக்கு வந்துடுவோம். கங்கை கொண்ட சோழனுக்கு பின்னாடி ராசாதிராஜன், வீரராஜேந்திரன், கடைசி அதிராஜேந்திரன். அவனுக்கு வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அதன் பின்னர் சோழ பேரரசுக்கு வாரிசு இல்லை. அதுக்கு முன்னே ராசராசன்
தன்னை வளர்த்தன அக்கா தமக்கையார் குந்தவி தேவியின் பேர். தன் மகள் குந்தையின் பேர் வச்சார். செம்பியன் மாதேவியும் குந்தவி தான் ராசராசனை வளர்த்தது. செம்பி மாதேவி அப்படி விட்டுருக்குறாங்க. அந்த அம்மா முதல் பராந்தகன் கண்டிராதித்தன் அரிஞ்சி சோழன் ரெண்டாம் பராந்தகன் உத்தம சோழன் ராசராசன் ஆறு பேர் காலத்தில் நம்ம இருந்திருக்கிறாங்க.